செயின்ட் ஜோசப் ரெசிடென்சி அண்ட் டே ஸ்கூல் ஸ்ரீபெரும்புதூர் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் உலக தரத்திலான கல்வி. பிரிகேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை மற்றும் 11ஆம் வகுப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9444430737. அண்ட் கோணங்கிக்கு இருக்கிற மற்ற கான்டாக்டர்களும் மீடியாக்கள்ல, ஏனைய அரசியல் தலைவர்கள்ல, அவங்க எழுத்தாளராக இருக்கிற எம்பிக்கள், இவங்களோட எல்லாம் வர்ற கான்டாக்ட் இருக்கு இல்லையா, இந்த அதிகாரம், அந்த நெட்வொர்க், இது எல்லாமே சேர்ந்து தான் அவருக்கு இந்த இந்த ஸ்டேட்டஸை கொடுக்குது. கோணங்கியை பற்றி அவங்க அவங்களோட நண்பர்கள், ஊடகத்துறையில் பெரிய இடத்துல இருக்கிற நண்பர்கள்லாம் என்ன பகிர்றாங்க, அவர் ஒரு இலக்கு இல்லாமல் தெரிகிற ஒரு மனிதர். காலையில் வருவார், இங்கே வந்து இறங்குவார், நைட் என் வீட்டில் சாப்பிடுவார், ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்போம். அப்புறமா நான் போய் பஸ் ஸ்டாண்டில் மதுரை போகிற பஸ்ஸுக்கிட்ட இறக்கி விட்டு ரிட்டர்ன் வருவேன். அவர் பார்த்தா வேற ஒரு ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏறி உட்காந்துருப்பார். அவருடைய வாழ்க்கையே வந்து ஒரு மாதிரி ஒரு பரவசம் தரக்கூடிய அனுபவமாக அவரை பற்றி பேசும்போது எப்படி இருக்கும். இது மாதிரி தற்கொலை எண்ணத்தோடு இருந்து சிகிச்சை எடுத்து வீட்டினுடைய கண்காணிப்பின் கீழே இருந்து தான் அவர் அதிலேருந்து துண்டிச்சுக்கிட்டு வர முடியும். இப்படி ஒரு பிரபலமான ஆட்கள் மீதான ஒரு விமர்சனம் வருதுன்னா அது குறித்து பொது சமூகம் வந்து ரொம்ப சீரியஸாக அதை பார்க்கணும். அது ஜஸ்ட் லைக் தட்னு உன்னோட ஒப்புதலோடு சேர்ந்து நடந்ததுங்கிற மாதிரியெல்லாம் எப்போவும் ஒரு ஒரு பிரச்சனையில் பலவீனமானவர்கள் பக்கம்தான் நாம் முதல்ல நிரூபிக்கப்படுற வரைக்கும் யார் பக்கம் நிற்கிறோம்னு சொன்னால் யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்க பக்கம்தான். சாரு நிவேதிதா மேலே அத்தான் பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. அவருடைய எழுத்துலேருந்தே அதற்கான அதை வந்து எடுக்க முடியும். ரொம்ப தன்னுடைய சின்ன வயசில் ஒரு 13-14 வயசில் நடந்தது கூட அப்போ அவர் தவறு செஞ்சுருக்கலாம். ஒரு ஒரு 13 நபராக வந்து ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற அந்த இந்த மாதிரியான பாலியல் ரீதியான உறவை வந்து நாம் ஒரு குற்றம் கிரைம்னு நம்ம வகைப்படுத்த முடியாது. ஆனால் அதை இத்தனை வயசுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு கதையை எழுதுறதுல ஒரு பொறுப்புணர்வு வேணும் இல்லையா. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எழுதுகிற சாரு நிவேதிதாவை எல்லா இடத்துலையும் அறம் பேசுகிற சிங்கில், எப்போ சென்னை வெள்ளம் வந்தபோது ஒரு ஜெயலலிதா கூட சொன்னேன், சிங்கில் ஒரு சோத்து பருக்கையை போடுறவங்க கூட குற்றவாளினார். ஆனால் நீங்கள் அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளான எல்லாரையும் குழந்தைங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அதில் ஒரு பேட்டர்ன் தெரியும். அங்கே ஆரம்பிக்கிறது வந்து செல்ஃப் பிளேம் முதல்ல இருக்கும். அப்போ எல்லாரையும் விட்டுட்டு ஏன் அவங்ககிட்ட வந்தான், உங்ககிட்ட வர்ற அளவுக்கு நீ என்ன பண்ண, நீ ஏன் ஒழுங்காக நடந்துக்கல, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும் இல்லையா. இந்த கேள்விகளுக்கு பயந்துக்கிட்டு தான் பலர் அதை சொல்கிறதுக்கு வந்து தயங்குறாங்க. இது ஒரு செக்ஷன் தான். இதை போல் பாலியல் வன்முறை செய்கிற பலர் தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு சொன்னால் 20-21 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான். இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த கூட்டத்திலேயே சில நபர்களை வந்து தேர்வு செய்யறாங்க. அழகா யாரு தனக்கு தோதானவங்க, பலவீனமானவங்க, அவங்களை தேர்வு செய்யறாங்க. இந்த இந்த பாலியல் ரீதியா சீன்ற எல்லாரோட ஒரு பொது அடையாளம் என்னன்னு சொன்னா, இவங்க அத்தனை பேரும் அடிப்படையில் கோழைகள். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு நல்லவரா இருக்கிற ஒரு நபர் உங்களுடைய நண்பருக்கு நல்லவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லாரையும் சந்தேகப்படுங்கன்னு சொல்லல, ஆனா உங்க மைண்ட்ல ஒரு ஒரு சந்தேகம் வருதுங்கும் போது, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்கிட்ட இவர் மோசமாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கும்போது, உங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட நபருக்குமான உறவை வச்சு அவர் அவங்கள்ட்டையும் நல்லபடியாக நடந்திருப்பாரு, இவங்களோட இவங்க பொய்யா குற்றம் சுமத்துறாங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. பெற்றோர் கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய வந்து ஒவ்வொரு ஹியரிங்க்கும் கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறது வந்து அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இங்கே அந்த மாதிரி நடக்குதா, யூனிஃபார்மோடு போய் விசாரிக்க கூடாதுன்னு இருக்கு, கோர்ட்ல யூனிஃபார்மோடு விசாரிக்க கூடாதுன்னு இருக்கு. இது எதுவுமே நம்ம இதுல ஃபாலோ பண்ணப்படுறது இல்லை. இன்னொன்னு, எதிர்ப்பை வந்து உடனே சொல்லி உடனே பதிய வைக்கணும்ங்கிறது சொல்லிடணும். இவர் பெரிய மனுஷர், எல்லாரும் இவரை நல்லவர்னு சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் உங்களுடைய உள்ளுணர்வு ஒருவருடைய நடத்தை குறித்து ஏதோ ஒரு சமிங்கையை கொடுக்குதுன்னு சொன்னா உங்க உள்ளுணர்வை நம்புங்க. என்னுடைய சுயமரியாதான் முக்கியம். இவர் சொல் இந்த பையன் சொல்ற மாதிரி நாடகத்தை நம்ம காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, காலேஜை நம்ம காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, இல்லை மடத்தையே நம்ம காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் தன்னை காப்பாற்றணும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட பேச இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் துளர். வணக்கம். இன்றைக்கு இலக்கிய உலகமே வந்து ஒரு பதட்ட நிலையை அடைஞ்சிருக்குது. ஒரு கோணங்கி குறித்தான ஒரு விமர்சனம் வந்து இருக்குது. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்மலைஸ் ஆக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லாது பாலியல் வன்கொடுமை என்பதை தாண்டி அது நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பீடத்தின் மூலமாக தொடர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு நார்மலைஸ் ஆக்கப்பட்ட இது, அதுவும் கலையின் பேரில் கலைஞனை கொள்ளுதல் அப்படின்ற தலைப்புல வந்து அது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறா. அந்த நம்ம அந்த பெயரை வந்து நம்ம தவிர்த்தலாம் நினைக்கிறேன், சொன்னவருடைய பெயரை இது குறித்து பேசலாம். அவர் பெரிய எழுத்தாளர் அப்படிங்கிறத தாண்டி
அவர் வந்து அறிவுத்துறையில் ஒரு மதிப்பு மிக்கவர் என்பதாக பெரிய பங்களிப்பு செய்கிறாங்க அவங்க. அவருடைய சகோதரர் வந்து முருகபூபதி, அவரும் வந்து இதில் சம்மந்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள், அவர்கள்ட்ட வந்து பயிலக்கூடிய அல்லது வந்து உதவியாளர்களாக இருக்கக்கூடிய அல்லது நாடக பற்றையில் இருக்கக்கூடிய நபர்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்குது, ரொம்ப காலமாக நடந்துட்டு வருது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இதில் ஒன்று ஒரு சின்ன திருத்தம், சம்மந்தப்பட்டது குற்றச்சாட்டு வந்திருக்கிறது கோணங்கி அவர். ஆமாம் ஆமாம். முருகபூபதிங்கிற அவருடைய சகோதரர் அந்த நவீன நாடக பற்றை நடத்துகிற, என் அறிவு சரியாக இருந்ததுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அவங்க மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு இதை வச்சுருக்காங்க. அதில் வந்து அதில் கலந்துகிற பங்கேற்கிறவர்களை பயன்படுத்தியிருக்காரு. அது தெரிஞ்சும் அமைதியாக இருந்தார் அப்படிங்கிறது அவர் மீதான குற்றச்சாட்டு, இவர் மீது மட்டும்தான் குற்றச்சாட்டு. இன்னொன்னே ஆட் பண்ணுறேன், இவருடைய இன்னொரு சகோதரர் சா தமிழ்ச்செல்வன், தமிக சக தமிழ்ச்செல்வன் இருக்காரு, அவர் மூத்த சகோதரர். இது பார்க்கும்போது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இது ஒரு ஒரு சன்னிதானம் மாதிரி நடக்கிறது இருக்கு இல்லையா, ஒரு சப் மடம் மாதிரி. இப்போது ஆசான் நடத்துகிறார் இல்லையா, நம்ம ஜெயமோகன் நடத்துகிறார் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு ஒரு ச ஒரு ஒரு சன்னிதானம். இவருடைய எழுத்து மட்டுமே தான் அதனுடைய மூலதனம்னா நான் நிச்சயமாக நம்ப மாட்டேன். ஏன்னா சராசரி இலக்கிய வாசகனால் அணுக முடியாத எழுத்து அவர், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் படிக்க முயற்சி பண்ணியிருக்கேன் எனக்கு முடியலை. அதனால் அவருடைய எழுத்து மட்டுமே அவருடைய அந்த அதிகாரத்துக்கு பின்னாடி இருக்கிறதில்ல, அவரோட சகோதரர்களுக்கு இருக்கிற ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு அங்கீகாரம் இருக்கு இல்லையா. அண்ட் கோணங்கிக்கு இருக்கிற மற்ற கான்டாக்ட் இருக்குல்ல, மீடியாக்களில், ஏனைய அரசியல் தலைவர்களில், அவங்க எழுத்தாளராக இருக்கிற எம்பிக்கள், இவங்களோடலாம் வர்ற கான்டாக்ட் இருக்கு இல்லையா. இந்த அதிகாரம், அந்த நெட்வொர்க், இது எல்லாமே சேர்ந்து தான் அவருக்கு இந்த இந்த ஸ்டேட்டஸை கொடுக்குது. பாரம்பரியம் கூட வந்து அவங்க தாத்தா காலத்திலிருந்து, அவர் பாஸ்கர தாஸ் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க தாத்தா, அவங்க தாத்தா சுதந்திர போராட்ட வீரர் வீரர், அவரும் நாடகங்கள்லாம் நடத்திட்டு வந்ததா சொல்றாங்க. இவருடைய தந்தை ஒரு எழுத்தாளர், எழுத்தாளர் அப்படின்னு சொல்றாங்க, சண்முகம்னு நினைக்கிறேன் அவரு. ஆமா, அப்படி ஒரு குடும்பமே வந்து ரொம்ப மரியாதை மிக்க ஒரு குடும்பமாக இருந்தது. பின்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது. இப்போ இதில் வந்து அவங்களுடைய குடும்பத்தின் செல்வாக்கு அப்படிங்கிறது முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. இப்போ அந்த குடும்பம் பற்றிய ஒரு பெரிய பின்னணியோட தான் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏறத்தாழ 10 வருஷங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்த அவர் பகிர்றாரு. தன்னால ஏன் இந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வர முடியலங்கிறதுக்கான அவர் என்ன காரணம் சொல்றாரு, இந்த நாடகத்தின் மீதான ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அதன் மீது இருக்கிற பக்தி. இவரை மாட்டி விட்டு நாம அந்த கட்டமைப்பை குலைக்கணுமான்னு அவருக்கு வந்து நெருக்கடி இருக்குல்ல. இப்போ எனக்கு வந்து என்னோட, நான் ஒரு ஒரு இது அரசியல் ரீதியா எனக்கு தமிழ்ச்செல்வன் மேல ஒரு எழுத்தாளரா ஒரு மரியாதை இருக்குன்னு வச்சுக்கோ, இப்படி ஒரு குற்றச்சாட்டை இவர் மேல வைக்கிறதுக்கு முன்னாடி, ஐயோ இவரை அவமானப்படுத்தி நான் அவங்க அண்ணன் அவமானப்படுத்தணுமா அப்படின்னு அமைதியா இருக்கலாம். இவர் என்ன சொல்றாரு, நாடகத்தின் மீது இருந்த காதல்னால என்னால இதை வந்து கையாள முடியல அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த மாதிரி யாரோ ஒரு பெரிய எழுத்தாளர் நினைச்சிட்டு நான் உள்ள போய் அந்த ஜமால உட்காந்து தண்ணி அடிக்கிறேன், ராத்திரி பாலியல் சீரியல் நடக்குது, அப்ப என்ன பண்ண முடியும், ஒருத்தர் நீ ஏன் தண்ணி அடிக்க போனேன்னு கேட்பாங்க, நான் என் வீட்டில் போய் சொல்ல முடியாது ஒரு மாணவராக இருக்கிற பட்சத்துல. இன்னும் பெருசுனா பொதுவாகவே சொன்னா ஆண்கள் பெண்கள் பகிர்ற அளவுக்கு ஆண்கள் பகிர்றது கூட கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அவங்களுக்கு வெறுமனே அந்த ஒரு பலவீனமானவங்க ஐயோ பாவங்கிறது கூட சமயத்தில் கிடைக்காது. உன்னை ஏன் செலக்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வரும், தான் ஒரு ஆண்கிற அடையாளத்தின் மீது ஒரு அவமரியாதை வரலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அதிகாரம், தான் எழுத்தாளர், தனக்கு எல்லாத்திலையும் விட உயர்ந்தவன்னு. இன்னொன்று அவர் லைஃப் மேலே ஒரு பக்தி கூட இருக்கலாம், இந்த இந்த ஸ்டேட்டஸ் மேலெல்லாம் யாருக்கும் எந்த பிடிப்பும் இல்லைன்னாலும் கூட பொதுவாகவே ஒருத்தருக்கு ஒரு ஒரு எழுத்தாளர் மேலே வந்து பரவலாக நமக்கு நம்ம ஜெனட்டிக்கலாகவே நமக்கு அந்த இது உண்டு, யார் ஒருத்தன் எழுதுனானோ அவன் புத்திசாலி. ஏன் பயணிகளை எல்லாம் ராஜாக்கள் ஏன் ரொம்ப வியந்து போற்றி கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு பணம் கொடுத்து சப்போர்ட் பண்றாங்க, அவன் செய்தி கொண்டு வர்றான், நீங்க கேள்விப்பட்டிராத ஒரு கதையை அவன் உங்களுக்கு எடுத்துட்டு வர்றான். இதுதான் எழுத்தாளர்கள் மேல இருக்கிற அந்த ஒரு மாதிரி ஒரு ஒரு கட்டுக்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் சாரு மேல வந்து முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, 7-8 வருஷம் இருக்குமா? ஆமா ஆமா. அது என்ன அந்த 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 கதை சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, ஒரு பெண் ரொம்ப சுமாரான ஒரு கவிதையை எழுதுறாங்க சமூக ஊடகங்கள்ல, அது இது அதை சாரு நிவேதிதா தன்னுடைய பக்கத்துல வந்து நல்லா இருக்குன்னு பகிர்றாரு. அப்போ எந்த வாசனையும் இல்லாத ரொம்ப இளைஞர்களுக்கு வந்து அந்த ஒரு அடையாளத்தின் மீது ஒரு விருப்பம், ஒரு பெரிய எழுத்தாளரே நம்மளை அங்கீகரிக்கிறார், நம்மளை வந்து அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு பேசும்போது, அதன் பிறகு அந்த ரெகுலர் சாட்டிங் நடக்குது. சாட்டிங் நடக்கும் போது அவர் கொஞ்சம் பாலியல் ரீதியா பேசுறாரு. அப்போ வழக்கமா என்ன நடக்கும், அவர் இது ஒன்னு அது அவருக்கு இயல்புன்னு நினைச்சிருக்கலாம், அல்லது நான் தான் தப்பா நினைச்சுக்கிறேன்னு ஒரு செல்ஃப் டவுட் இருந்திருக்கலாம். அதன் பிறகு அவர் வந்து ரொம்ப மோசமா சாட் பண்ணும்போது இவங்க விலக நினைக்கிறாங்க, அவர் இன்னும் அழுத்தமா சொல்றாரு, உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இதெல்லாம் காட்டாதங்கிறதெல்லாம் சொல்றாரு. ஒரு கட்டத்துல வேற யாரோ ஒருத்தர் நம்பிக்கை கொடுக்க அதை வந்து வெளியில வர்றாங்க. இந்த மயக்கம், அவர்களுக்கு இருக்கிற அரசியல் ரீதியான செல்வாக்கு,
அவருடைய லைஃப் மேல இருக்க பார்வை, கோணங்கியை பத்தி அவங்க அவங்களோட நண்பர்கள் ஊடகத்துறையில பெரிய இடத்துல இருக்கிற நண்பர்கள்லாம் என்ன பகிர்றாங்க, அவர் ஒரு இலக்கு இல்லாமல் தெரிகிற ஒரு மனிதர். காலையில வருவாரு, இங்க வந்து இறங்குவாரு, நைட் என் வீட்டுல சாப்பிடுவாரு, ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம். அப்புறமா நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல மதுரை போற பஸ்ஸுகிட்ட இறக்கி விட்டு ரிட்டர்ன் வருவேன். அவர் பார்த்தா வேற ஒரு ஊருக்கு போற பஸ்ல ஏறி உட்காந்துருப்பாரு. அவருடைய வாழ்க்கையே வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு பரவசம் தரக்கூடிய அனுபவமா அவரை பத்தி பேசும்போது எப்படி இருக்கும்? ஒரு நாலு நாள் அவங்களோட பழகிட்டோம்னா அவங்க லைஃப் வந்து நமக்கு பிடிச்சு போயிடும். அவங்கள போலவே வாழணுங்கிற எண்ணெல்லாம் வந்துடும் அப்படின்னா. நம்மளால முடியாததை ஒருத்தான் செய்யறான் இல்லையா, அதனால ஒரு போர் வீரன் மேல வந்து எதுக்கு பொதுமக்களுக்கு இது வருது? நம்ம செய்ய முடியாத ஒன்று செய்யறான்னு நம்ம நம்புறோம், செய்யறாங்களாங்கிறது வேற விஷயம். இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த மௌனத்தின் பின்னால இருக்கு. இந்த அசிங்க தான் பேர் இந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிற அவமானம், அவர் ஏன் அங்க தொடர்ந்து இருந்தேங்கிறதுக்கு ஒண்ணு சொல்றாரு. அப்படி அந்த நாடகத்தின் மீதான காதல் விடல, எப்போ அவர் எப்போ அங்கிருந்து துண்டிச்சுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னா, சிகிச்சை எடுத்து ஒரு மாதிரி தற்கொலை எண்ணத்தோடு இருந்து சிகிச்சை எடுத்து வீட்டினுடைய கண்காணிப்பின் கீழே இருந்து தான் அவர் அதுல இருந்து துண்டிச்சுக்கிட்டு வர முடியுது. நாடகத்தின் மீதான அந்த காதல் இருக்குல்ல, அது மன்னிக்க வைக்க இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்படி ஒரு பிரபலமான ஆட்கள் மீதான ஒரு விமர்சனம் வருதுன்னா அது குறித்து பொது சமூகம் வந்து ரொம்ப சீரியஸா அதை பார்க்கணும். ஜஸ்ட் லைக் தட்னு உன்னோட ஒப்புதலோட சேர்ந்து நடந்ததுங்கிற மாதிரி எல்லாம் எப்பவும் ஒரு ஒரு பிரச்சனையில பலவீனமானவர்கள் பக்கம்தான் நாம முதல்ல நிரூபிக்கப்படுற வரைக்கும் யார் பக்கம் நிற்கிறோம்னு சொன்னா, யார் பலவீனமா இருக்காங்களோ அவங்க பக்கம்தான். ஸோ இந்த கேஸ்லயும் நாம் அவர் இல்லை, இன்னமும் நிரூபிக்கப்படலைனாலும் கூட பலவீனமா இருக்கிற இவங்களோட பக்கம்தான் நிற்கணும். அது மட்டும் இல்ல, இன்னும் பல பேர் சொல்றாங்க. இன்னொருத்தர் இவரோட சொந்தக்காரர் குணங்கியோட உறவினர் ஒரு பையனே, எனக்கும் இது நடந்திருக்குன்றார் கடைசி வரியில. இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், நான் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்துல பின்னாடி நிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கும் இது நடந்திருக்குன்னு அவர் எழுதுறாரு. அது உண்மையோ பொய்யோ, ஆனா இது போல பாலியல் கதைகள் வந்து நிறைய சமூகத்துல உழவும். அது எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, நடிகையா இருந்தாலும் சரி. ஆமா, ஆனா இலக்கியவாதிகள் மேல வந்து அப்படி ஒரு விமர்சனங்கள் இது வரைக்கும் வந்ததே இல்லை. தனிப்பட்ட முறையில இப்ப சாருணிவாத எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறாரு அப்படி இருக்குமே தவிர, மொத்தமா வந்து அவங்க எல்லாம் வந்து சமூகத்துடைய அவங்களே தங்கள் அப்படி நினைச்சுப்பாங்க. தாங்கள் வந்து ஏதோ எங்களுக்கு போதிய மரியாதை தரப்படவில்லை தமிழ் சூழலில். நீங்க ஜெர்மனை பாருங்க, பிரான்ஸை பாருங்க, அங்கெல்லாம் எழுத்தாளர்கள்லாம் கொண்டாடுறாங்க, எங்களுக்கு போதிய அங்கீகாரமும் மரியாதையும் இந்த சமூகத்தில் இல்லை அப்படின்னு சமூகத்தெல்லாம் திட்டி தீர்த்த எழுத்தாளர்கள்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். பிரத்யேகமாக தயாராகி வந்தது போல அவங்க நடந்துக்கிறதும், அவளுடைய ரசிகர்களா இருக்கக்கூடியவங்க அல்லது வாசகர்களா இருக்கக்கூடியவர்கள் அவர்களை வந்து ரொம்ப கொண்டாடுறதும், அவர்களது உன்னதமானவர்கள் என்பது போல ஒரு பிம்பங்கள் தான் இருந்தது. இப்போ பார்த்தோம்னா ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் எழுதுறாங்க, எழுத்தாளர்கள் குறித்த விமர்சனங்கள் எல்லாமே வருது. இவ்வளோ காலம் வராமல் திடீர்னு இப்படி வர்றதுக்கு என்ன காரணம்? தங்கர் பச்சான் ஒரு படம் எடுத்தார், அவர் தன்னை வந்து ஒரு ஒரு படைப்பாளி எழுத்தாளர்னு தன்னை காட்டிக்கிறதுக்கு ஒரு பிரியப்படுவார். அவர் ஒரு படம் எடுத்தார் நினைவு இருக்கா, பார்த்திபன் ஒரு எழுத்தாளர் இருப்பார். அதில் வந்து அந்த பாலியல் தொழிலாளர்கள்ட்ட போறதை பற்றி ஒரு பெரிய உரிமைங்கிற மாதிரியும், அதை நார்மலைஸ் பண்ணுறது கூட இல்லை, அது அவனோட இது, அவன் எழுத்த மட்டும் பாரு ஏன் அதை பாக்குறேங்கிற மாதிரியான, எனக்கு சரியா நினைவு இல்லை, ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து அப்படி பயன்படுத்துறது கூட அவர் பெரிய தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் அந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வசனங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். ஸோ பிரச்சனை என்னன்னா, தான் வந்து எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கிறவன், எழுதிட்டா நம்ம எல்லாத்துக்கும் மேல வசதி அப்படின்னு நினைச்சுக்கிற ஒரு எண்ணம் இருக்கோன்னு எனக்கு தோணுது. எல்லாரையும் சொல்லலை, ஆனால் பலருக்கு அந்த ஒரு தன்னை ஒரு பீடாதிபதியா நினைச்சுக்கிற அந்த ரசிகர்களை ஒன்னா சேர்த்து அவங்களை தொடர்ந்து உருவேத்தி அந்த சண்டைகளை வந்து ஊக்குவிக்கிறது, தனக்குன்னு ஒரு குரூப்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அதன் மூலம் இதெல்லாம் வந்து செய்யறது அங்கங்கே நடக்குது இல்லையா. பெரிய செயற்கரிய செயலை செஞ்சுட்டதா பலர் நினைச்சுக்கிற மாதிரி தான் வாசிக்கிறத பார்க்கும்போது தெரியுது. ஏன் ஏன் புக்கை படிக்கலை, எல்லாரும் அங்கே நினைக்கிறாங்க, நினைக்கிறேன் ஒரு காரணம் இருக்கு, வேணுங்கிறான் எடுத்து படிக்க போகிறான். இப்படி ஒரு தன்னை வந்து மிகையாக கற்பனை பண்ணிக்கிற ஒரு போக்கு இருக்கு இல்லையா, அதுவே அவங்களுக்கு ஒரு ஒரு தைரியத்தை முக்கியமாக சேர்க்கறதுன்னு சொன்னால் இந்த கும்பல் பின்னால் ஒரு குழுவை சேர்த்துக்கிறாங்க இல்லையா, அது கொடுக்குற உற்சாகத்தில் இப்போ பாருங்க சினிமாக்காரனை இப்போ சொல்கிறோம் இல்லையா, எல்லா கெட்டதும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனாலும் வைரமுத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து அது ரொம்ப பரவலாக விவாதிக்கப்பட்ட பிறகு சினிமாக்காரங்க அவருடனான அந்த இதை வந்து குறைச்சிக்கிறாங்க. இப்போ அந்த அந்த டீமில் முக்கியமான ஆளாக இருந்த ஒரு சரித்திர படம் எடுக்கிறார் மணிரத்னம், ரஹ்மான் காம்பினேஷன், அங்கே வந்து வைரமுத்துவை இறக்கி விட்டாங்க ட்ரெயின்லேருந்து. நீங்கள் நார்த்தில் பார்த்தீங்கன்னா சக்தி கபூர் ஒரு தடவை ஏதோ ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனில் சக்தி கபூர்னு ஒரு நடிகர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவர் ஐஸ்வர்யா ராயை பற்றி இவங்களை பற்றி எல்லாம் வந்து குடிச்சிட்டு உடறிடுறார் ஏடா உடனா. அதன் பிறகு அவர் படம் நடித்தே பார்த்ததில்லை. ஆனால் இங்கே அந்த இலக்கிய சூழல் வந்து ஏன் எனக்கு ரொம்ப டாக்ஸிக்காக தெரியுதுன்னு சொன்னால், சாருணிவேதிதா மேலே அத்தான் பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. அவருடைய எழுத்துலேருந்தே அதற்கான இதை வந்து எடுக்க முடியும். ரொம்ப தன்னுடைய சின்ன வயசில் ஒரு 13-14 வயசில் நடந்தது கூட அப்போ அவர் தவறு செஞ்சிருக்கலாம். ஒரு 13 வயது நபராக வந்து ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற அந்த இந்த மாதிரியான
பாலியல் ரீதியான உறவை வந்து நாம் ஒரு குற்றம் கிரைம்னு நம்ம வகைப்படுத்த முடியாது. ஆனால் அதை இந்த இத்தனை வயசுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு கதையை எழுதுறதுல ஒரு பொறுப்புணர்வு வேணும் இல்லையா? அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எழுதுகிற சாரு நிவேதிதாவை எல்லா இடத்துலையும் அறம் பேசுகிற சிங்கில், எப்போ சென்னை வெள்ளம் வந்தபோது அவர் ஜெயலலிதா கூட சொல்ல சிங்கில் ஒரு சோத்து பருக்கையை போடுறவங்க கூட குற்றவாளினார் வெள்ளத்துக்கு. ஆனால் அவர் தன்னுடைய இணைய ஊடகத்தில் வந்து சாரு நிவேதா கூச்சமே இல்லாமல் எழுத வைக்கிறார். அந்த நீங்களும் சொல்லியிருந்தீங்க அந்த பையனுடைய உளவியல் சிக்கல் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இப்போ அவரே இன்னொன்று சொல்கிறார், சமீபத்தில் இன்னொருத்தரை அது மாதிரி சிந்திக்கிறார், அவரும் அதுபோல் ஒரு உளவியல் சிக்கலில் இருக்கிறார். அதை பார்க்கும்போது தான் நானும் இதன் காரணமாக தான் அப்படி இருந்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து வெளியே சொல்கிறது, குடும்பத்தில் சொல்கிறது, நண்பர்கள்ட்ட சொல்கிறது, பொதுவாக ஆம்பளை பசங்க அப்படி நண்பர்கள் குழாமோட இருக்கக்கூடிய இது இருக்கும், அவங்கள்ட்ட பகிர்ந்துப்பாங்க இதெல்லாம். ஏன் அதெல்லாம் செய்யாமல் அப்படி தனக்குள்ளேயே முடங்கி ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே போய் ஒரு அறிவுத்துறையில இயங்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தலைமுறை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிராக்டிஸ் யாருமே வெளியே சொல்லலை, இப்பதான் வெளியே வருது, எல்லாருமே தெரிஞ்சிருக்கு. ஆமா, அப்படி முடங்கி போய் எப்படி போயிட்டாங்க அப்படின்றது எனக்கு இன்னும் ஆச்சரியமாவே இருக்கு. ஆனா நீங்க இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளான எல்லாரையும் குழந்தைங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அதுல ஒரு பேட்டர்ன் தெரியும். அங்க ஆரம்பிக்கிறது வந்து செல்ஃப் பிளேம் முதல்ல இருக்கும். என்ன தோணும்னு சொன்னா உங்க தன்னையே குற்றவாளி நினைச்சுக்கிறேன். ஆமா, எல்லாரும் நினைப்பாங்க, ஈவன் 6-7 வயசு குழந்தைங்க கூட. ஏன்னா நமக்கு உள்ள என்ன தெரியும்னு சொன்னா எல்லாரும் இருக்காங்கல்ல, எல்லாரையும் விட்டுட்டு என்கிட்ட அவன் செஞ்சிருக்கானா, என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, அல்லது நான் குற்றம் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி வரும், யாரோ ஒருத்தர் மீது குற்றம் சொல்லும் போது அப்ப எல்லாரையும் விட்டுட்டு ஏன் அவங்ககிட்ட வந்தான், உங்ககிட்ட வர்ற அளவுக்கு நீ என்ன பண்ண, நீ ஏன் ஒழுங்கா நடந்துக்கல, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும் இல்லையா. இந்த கேள்விகளுக்கு பயந்துகிட்டு தான் பலர் அதை சொல்றதுக்கு வந்து தயங்குறாங்க. இது ஒரு செக்ஷன் தான். இரண்டாவது என்னன்னா, ஆரம்பத்துல ஒரு எல்லை வரைக்கும் அனுமதிச்சிருவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரோட ஒரு ஆளை வந்து பிடிக்கிற டெக்னிக் டபுள் மீனிங்ல பேசுறதுன்னு வச்சுக்கோம். இப்போ டபுள் மீனிங்ல பேசுறாரு, பேசும்போது எல்லாரும் இருக்கும்போது சிரிச்சுட்டு இருக்கோம், அதன் பிறகு மேல கை வைக்கிறாரு, அப்ப என்ன ஆகும்னு சொன்னா நேச்சுரலா நமக்கு ஓ எல்லாரும் செவனேன்னு போனா நான் வந்து டபுள் மீனிங்ல பேசும் போதே நான் அதை வந்து தடுத்துருக்கணும், இல்லாட்டி இப்ப செய்ய முடியாதுன்னு அந்த ஃப்ரீஸ் ஆகும்போது என்னன்னா இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இப்போ என்னென்னா, அப்போ நான் சிரித்தேன், ஆமாம், இப்போ நீ கை வச்சுன்னா செருப்பால் அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது பெரும்பாலானவங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தம் மேலே ஒரு பழி போட்டுவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ப்ரிடேட்டர்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு எல்லைக்கு வந்து போவாங்க. அதை விடவும் முக்கியம் இந்த பக்தி இருக்குல்ல, நம்ம ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நோ சொல்ல முடியாமல் உறைஞ்சி போய் இவன் இப்படி செஞ்சுட்டானேங்கிற தயக்கம் இருக்கலாம், இப்படி ஒரு நபர் நடக்குதே அப்படிங்கிற ஒரு ஷாக் இருக்கலாம், அல்லது சிலர் அதன் மீது ஒரு ஒரு அந்த அந்த மயக்கத்தில் இணங்கியே கூட முதல்ல போயிருக்கலாம், ஒரு ஒரு எல்லை வரைக்கும் இணங்கி கூட போயிருக்கலாம். அதன் பிறகு வெளியில வர விரும்பும் போது இவ்வளோ பெரிய மனிதர், பெரிய அறிவாளி, அவருக்கு நம்மளை பிடிச்சிருக்குது. இங்க இதை நல்ல வேலை நீங்க நினைவுபடுத்தும் போது வருது, அவரு இதை பத்தி அசூயை அடைஞ்சு ஒரு மாதிரி அறுவடைஞ்சு இவங்க விலகும் போது இவர் தன்னோட ஃபோன் காலை தவிர்த்துட்டு தன்னுடைய நண்பர்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போற சூழ்நிலை வரும்போதெல்லாம் இவரோட குணங்கியோட சகோதரர் வந்து ஏன் வராம இருக்கீங்க, அவரை வந்து பாருங்கன்னு சொல்லி வற்புறுத்தும் போது இவர் தன்னுடைய நண்பர்களோட போறாரு, அப்படிதான் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, எனக்கு இருந்த எனக்கு முன்னாடி இருந்த ஜாம்பவான்கள்லாம் எனக்கு இலக்கியத்தை அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுறாரு, மௌனி, நகுலன், அப்படி அவங்க எல்லாம் படிச்சது இல்லையா, எனக்கு நினைவு வரல, அவங்க மூலமா அப்படிதான் இலக்கியத்தை வந்து. இப்ப என்ன ஆகும், இது ஒரு ரொட்டீன் பிராக்டிஸ்ன்னு தெரியும். இப்ப நான் ஒரு ஒரு திருப்பூர்ல வேலை பார்க்கும்போது ஒரு ஜெர்மன் கம்பெனில இருந்தேன், அங்க எங்க சீனியர் பெண்கள்லாம் வந்து தண்ணி அடிப்பாங்க அந்த பார்ட்டிஸ்ல போகும்போது. அப்போ என்ன, புதுசாக வந்து சேர்றவங்க இருக்காங்க இல்லையா, வந்து சேர்ற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும்னு சொன்னால், ஓ இங்கே பொண்ணுங்க தண்ணி அடிக்கிறது நார்மல் தான் போட்டிருக்கு அப்படின்னு. ஒரு 6-7 மாதத்தில் பார்த்தா இவங்களும் அந்த அந்த கல்ச்சருக்குள்ளே அடாப்ட் ஆகிக்குவாங்க கஷ்டமே இல்லாமல். ஒருவேளை அவங்க அந்த இடத்துக்குள்ளே வராமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ரெஃபரன்ஸை பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா இது ஒரு நார்மல்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ என்ன ஆகும், ஸோ இது இலக்கியத்தை கற்றுக்கிற முறைன்னு கூட ஒருத்தர் நம்பிக்கலாம், ரிமெம்பர் அவங்க வயசு என்ன இந்த இடத்துல. அதனால தான் இதை போல பாலியல் வன்முறை செய்கிற பலர் தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு சொன்னால் 20-21 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான். இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த கூட்டத்திலேயே சில நபர்களை வந்து தேர்வு செய்கிறாங்க, அழகா யாரு தனக்கு தோதானவங்க, பலவீனமானவங்க அவங்களை தேர்வு செய்கிறாங்க. இந்த இந்த பாலியல் ரீதியாக சீன்ற எல்லாரோட ஒரு பொது அடையாளம் என்னன்னு சொன்னால், இவங்க அத்தனை பேரும் அடிப்படையில் கோழைகள், அவங்க ஒரு பலவீனமான நபரை தான் அந்த இடத்துல தேடுவாங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டு அதில் மற்ற நண்பர்கள் வந்து அவமானப்பட்டு பேசும்போது அவங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன், அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இவர் இப்படி செய்வார் நான் எதிர்பார்க்கல, இவர் இல்லை, நான் குழந்தைய பற்றி பேசலை, நான் பொதுவாக சொல்கிறேன், என் குழந்தைங்கள்ட்ட வந்து அவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிட்டாரு,
எங்க வீட்டில் வந்து அவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிட்டாரு, பெண்கள்கிட்ட அவர் இப்படி நடந்துக்கிறவரெல்லாம் இல்லை, அவர் அவ்வளோ பெரிய அதிகாரி, எல்லாத்தையும் சரியா இருந்தாரு. இதெல்லாம் இதெல்லாம் சொல்லும் போது அப்ப நான் சொல்றது என்ன, நண்பர்கள் இதெல்லாம் சொல்றாங்க அப்படியா? கோனங்கியோட நண்பர்கள் அவருடைய பழகியவர்களே கூட அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது இத்தனை வருஷத்துல, இல்லை 60 வயசு ஒட்டி இருக்கிறவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒருவேளை நீங்க ஒரு 3rd நபரா இருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்க ஒரு 3rd நபரா பாக்குறீங்கன்னு சொன்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு நல்லவரா இருக்கிற ஒரு நபர் உங்களுடைய நண்பருக்கு நல்லவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லாரையும் சந்தேகப்படுங்கன்னு சொல்லலை, ஆனா உங்க மைண்ட்ல ஒரு சந்தேகம் வருதுங்கும் போது, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்கிட்ட இவர் மோசமா நடந்துகிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கும் போது, உங்களுக்கும் உங்க அந்த அந்த குறிப்பிட்ட நபருக்குமான உறவை வச்சு அவர் அவங்கள்ட்டையும் நல்லபடியா நடந்திருப்பாரு, இவங்களோட இவங்க பொய்யா குற்றம் சுமத்துறாங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. ஒரு நபர் எல்லார்கிட்டையும், அதுவும் இந்த மாதிரி பாலியல் ரீதியான சீண்டல்கள்ல ஈடுபடுற மோசமா நடந்துகிற நபர்கள் தன்னுடைய டார்கெட்டு கிட்ட மட்டும்தான் அப்படி நடந்துப்பாங்க. அதையும் அந்த டார்கெட்டை சூஸ் பண்றதும் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். அந்த கோயம்புத்தூர் சின்ன வித்யாலயா அந்த பொண்ணோட ஆடியோ லீக் ஆச்சு தெரியுமா? அதுல அந்த டீச்சர் பேசுனத உங்களுக்கு நினைவு கொண்டு வந்தீங்கன்னா தெரியும், அவர் சொல்லுவார் நம்ம பண்ண தப்புன்னு சொல்லுவார். அந்த டீச்சர் அந்த பொண்ணுகிட்ட, அந்த பிளஸ் 2 படிக்கிற பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, நான் லீகலா என்ன, நீங்க அமெரிக்கால எல்லாம் வந்து ஒப்புதலோட 16 வயசு பொண்ணு, 30 வயசு நான் பையன், அல்லது இந்த மாதிரி 2 பேர், ஒருத்தர் ரொம்ப மூத்தவர் ஒருத்தர் ரொம்ப இளையவர் மைனர்னு சொன்னா, ஒப்புதலோட நடந்ததெல்லாம் கணக்கே கிடையாது, 30 வருஷம் உள்ள தூக்கி வச்சிருவாங்க குறைஞ்சபட்சம். இந்த மாதிரிதான் அங்க நடக்கும். இங்க வந்து என்ன ஆகுது, சட்டபூர்வமா அப்படி இருந்தாலும் கூட அந்த டீச்சர் அதன் மூலமா அவர் சொல்ல வர்றது என்ன, குற்றவாளியாக தப்ப நான் மட்டும் பண்ணல, நீயும் சேர்ந்துதான் பண்ண. அவங்க ஒய்ஃப் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, உங்க அப்பா கூப்பிடலாமா பேசிடலாமா, உங்க அப்பா கூப்பிட்டு வச்சு யார் மேல தப்புன்னு பேசுவோமா அப்படின்றாங்க அந்த 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 டீச்சரோட ஒய்ஃப். நான் இதன் மூலம் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, ஒரு பிரிடேட்டர் மட்டும் இல்லை, ஒரு பாலியல் ரீதியான ஒரு ஒரு மோசமா நடக்கிற ஒரு நபர் மட்டுமல்ல, ஈவன் அவங்க குடும்பமே கூட நீ யோகியமா இருக்க வேண்டியதானே, நீ ஒழுங்கா இருந்தா இன்னொருத்தன் வருவானா, இந்த கேள்வி எல்லாம் வழக்கமா இந்தியாவில பாலியல் சீண்டலுக்கு ஆளாகிறவர்கள் எதிர்கொள்ற கேள்வி. பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளி, குற்றவாளி. ஆமா, இதுல இந்த வழக்கு தொடுக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் பெறுவது அப்படிங்கிற முயற்சியே யாருக்கிட்டையும் இல்லை. எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா மீட்டு அப்படின்ற மாதிரி அதை செய்யறாங்க. என்ன காரணம், அந்த அந்த ப்ரொசீஜர் அதை செய்யற இன்ஸ்டியூட் எல்லாம் அவ்வளவு வர்ஸ்டா இருக்குன்னா, சட்டபூர்வமா காவல்துறையின் மீதா எல்லாம் தான், நான் எல்லாத்தையும் சேர்த்தே தான் சொல்றேன். பாதிக்கப்படுற ஒரு குழந்தைய எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜரை ஃபாலோ இங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. இன்னும் பல பேர் போலீஸ் ஸ்டேஷன்ல அணுகப்படுற விதத்திலே ரொம்ப கொடூரமா இருக்கும். ஒரு குழந்தைய எப்படி கையாளுறதுங்கிறதுல பொதுவாக சமூகத்துக்கே அவ்வளவு பெரிய அறிவு இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஸ்கூல்ல விசாரிக்கும் போதே கூட தெரிஞ்சிடும் எவ்வளவு கண்ணியமாகவும் ஒரு ஒரு இதை வந்து எவ்வளவு சீக்கிரம் அந்த ட்ரையலை முடிக்கணுங்கிறத பற்றின அக்கறையே இல்லாமல் குழந்தைகள் மீதான பாலியல் சீண்டல்கள் குறித்த விசாரணை அவங்க கல்யாணம் ஆகிற காலம் வரைக்குமே இங்கே நடக்கும். அப்போது ஒரு பார்வையாளர் ஒரு பார்க்குற ஒருத்தனுக்கு நபர் எப்படி தோணும், இப்போ என்னென்னா ஒரு குழந்தை இருக்குது, பெற்றோர் கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய வந்து ஒவ்வொரு ஹியரிங்க்கும் கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறது வந்து அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். இங்கே அந்த மாதிரி நடக்குதா? யூனிஃபார்மோடு போய் விசாரிக்க கூடாதுன்னு இருக்கு, கோர்ட்ல யூனிஃபார்மோட விசாரிக்க கூடாதுன்னு இருக்கு, இது எதுவுமே நம்ம இதில் ஃபாலோ பண்ணப்படுறது இல்லை. இன்னொன்று, அந்த வழக்கமாகவே கோர்ட்டோட ப்ரொசீஜர் நான் இதுக்குன்னு சொல்லலை, எப்போவுமே கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் ரொம்ப சாதாரண மக்களுக்கு எதிராக தான் இருக்கும். அதோட ப்ரொசீஜர் எல்லாமே இது வந்து ஒரு சாதாரண மக்களுக்கான ஃப்ரெண்ட்லி இன்ஸ்டியூட் கிடையாது. நான் கோர்ட்டையும் சேர்த்தே சொல்லுவேன், சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அங்கே இருக்கிற வாதாடுற ஒரு லாயர்கிட்ட நம்ம ஒரு சாதாரண வழக்கை கொண்டு போகணுன்னா 10 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா ஒரு ஹியரிங் ஆகும் இல்லையா? நம்ம ஹைகோர்ட்ல சும்மா போயிட்டு ஒரு ஹியரிங் போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண நபருக்கு வந்து எவ்வளவு செலவு பிடிக்கிற விஷயம் நமக்கு எல்லாமே தெரியும். எல்லாரும் பயப்படுறாங்கன்னா இங்கே அமைப்புகள் அந்த சாதாரண மக்கள் பயப்படுற அளவுக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு குற்றவாளியை விட இவங்களை அணுகிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க. ஒரு குற்றவாளியோட சமரசமா போறதுக்கு தயாரா இருக்கிற ஒருத்தர் கோர்ட்டுக்கு போய் அணுகிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு தயங்குறாங்கன்னா அதை மீளாய்வு செய்ய வேண்டியது நான் இந்த இன்ஸ்டியூட் எல்லாம் தான். சரி, ஓகே. அப்படி இப்ப நீதி அமைப்புகள் விசாரணை அமைப்புகள் இப்படி இருக்குது அப்படின்னாலும் இப்ப இவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க இல்லையா, இந்த மாதிரி பதிவுகள் போடுறாங்க, இதன் மூலமாக என்ன மாற்றம் வந்து நினைக்கிறீங்க? ஒரு கட்டத்துல வந்து எல்லாத்துலயுமே நமக்கு வந்து இந்த இடத்துல நான் என்ன செஞ்சேன்னு உங்க மனசு ஒரு கேள்வி கேட்கும். ப்ராபபிளி இவங்கெல்லாம் அதர் இவங்க பெரும்பாலானவங்க அதுக்கு ஒரு பதில் தேடுவாங்க. எல்லார்கிட்டையும் ஒரு ஒரு காமன் பேட்டர்னை கவனிச்சிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்புக்கு ஆளான ஒரு நபர் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க. ஈவன் தான் குழந்தையை பறி கொடுத்தவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இன்னொரு குழந்தைக்கு இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றத கேட்டிருக்கீங்களா? பல வழக்குகளில் பல சம்பவங்களில் இது ஒரு காரணம். ஏன்னா அவங்க
இதே மாதிரி பாதிக்கப்பட்ட அவங்க ஒரு நீண்ட காலம் எப்படி இருந்திருப்பாங்க, இதில் நான் மட்டும் மாட்டியிருப்பேன்னு நினைப்பாங்க. வேற ஒருத்தர் மாட்டுறாங்கும் போது ஐயோ இது நான் மட்டும் இல்லை இதோட விக்டிம், வேற ஒருத்தரும் இருக்காங்க, அட்லீஸ்ட் இன்னொருத்தர் வராமல் இருக்கட்டும்ங்கிறது. ரெண்டாவது, நான் இந்த எனக்கு நடந்த இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்கு எதிராக நான் குரல் கொடுத்தது மூலமாக நான் என் மனசாட்சிக்கு ஒரு பதில் நான் சொல்ல முடியும். இந்த குற்றத்தில் நான் உடந்தே இல்லை, நான் ஒரு வாய்ப்பு வந்தப்போ நான் இதுக்கு எதிராக பேசிட்டேன் அப்படிங்கிற ஒரு 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 சுய மதிப்பு இருக்கு இல்லையா. என் மேலே வந்து நான் என்னுடைய மரியாதையை வந்து கூட்டிக்கிறது இருக்கு இல்லையா. பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பேசின பிறகு அவங்க இன்னும் தைரியமாக இருப்பாங்க. எந்த என்னோட ஸ்கூல் அனுபவத்துல எல்லாம் கூட பார்த்திருக்கேன் இந்த மாதிரியான ஒரு ஒரு மோசமான அனுபவத்திற்கு. பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பாதிப்பை வெளியே பேசின பிறகு அவங்க அந்த பிரச்சனையை தைரியமா எதிர்கொள்வதற்கான மனநிலைக்கு வந்து இன்னும் தைரியம் தனிப்பட்ட முறையிலே இன்னும் தைரியமா மற்றவர்களை அணுகுவாங்க. எல்லாரும் மேல வந்து வர்ற சந்தேகம் வந்து குறையும். அவங்களுடைய அந்த அந்த இன்ட்ராக்ஷன் சமூகத்தினுடைய உடனான உரையாடல் இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். நான் குழந்தைங்கள்ட்டே அதை பார்த்துருக்கேன். எதிர்ப்பை வந்து உடனே சொல்லி உடனே பதிய வைக்கணும்ங்கிறது சொல்லிடணும். இவர் பெரிய மனுஷர், எல்லாரும் இவரை நல்லவர்னு சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் உங்களுடைய உள்ளுணர்வு ஒருவருடைய நடத்தை குறித்து ஏதோ ஒரு சமிகையை கொடுக்குதுன்னு சொன்னா உங்க உள்ளுணர்வை நம்புங்க. சமூகத்துல எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, அவர் தவறு செய்யறார் அப்படின்னா தவறுனு சொல்றோம். அப்படி நீங்கள் உணர்ந்தாலே தவறு செய்யறாருன்னு நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை நீங்க உணர்ற பட்சத்திலேயே நீங்க அதை தவிர்க்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். குறைஞ்சபட்சம் தள்ளுறது, குறைஞ்சபட்சம் இதை செய்யாதீங்கன்னு சொல்றது, அல்லது அவர் முற்றிலுமா தவிர்க்கிறது. அதிகபட்சமா என்ன வரும், ஒரு ஒரு நபர் நமக்கு லாஸ் ஆவாங்க. உலகம் அதே மாதிரி பல லட்சக்கணக்கான ஆட்களை கொண்டிருக்கு. இன்னும் இவர்த்தர் இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணலாம். என்னுடைய சுயமரியாதையை என்னுடைய சுயமரியாதை தான் முக்கியம். இவர் சொல் இந்த பையன் சொல்ற மாதிரி நாடகம் நாடகத்தை நம்ம காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, காலேஜை நம்ம காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, இல்லை மடத்தையே நம்ம காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் தன்னை தன்னை காப்பாற்றிக்கணும். ஒரு தனி நபர் முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது தன்னுடைய சுயமரியாதைக்கு. ஒருவேளை முன்பு உங்களுடைய ஒப்புதலோட ஒரு ஒரு தவறு நடந்து நீங்கள் அதிலிருந்து வெளியில் வரணும்னு நினச்சி அவங்க மறுத்தாலும் கூட நீங்கள் அதை உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்கான உரிமை உண்டு. சரியான அந்த அதுக்கான குழுவை சேர்த்தா எல்லாருக்கும் நம்பிக்கை எப்போ வரும்னா தன்னையொத்த இன்னொரு நபரை பார்க்கும்போது வரும். ஸோ நாம் அந்த சர்க்கிளை பெருசாக வச்சிருக்கும் போது நம்பகமான ஒரு சர்க்கிள் கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணும்போது நாம் இந்த மாதிரியான ட்ராமாலேருந்து சீக்கிரமே வெளியில் வரலாம். ஒரு கேள்விக்கு இடம் இல்லாத ஒரு அதிகார பீடமாக புனித இடமாக இருந்த இலக்கிய கலை இலக்கிய துறைக்குள்ளே வந்து இப்படியான பிரச்சனைகள் வந்து வெளியே வந்திருக்குது. பலரும் இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா எவன் யோக்கியம் அப்படின்ற மாதிரி அளவுக்கு அதீதமாகவும் போகுது. எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தன்பால் இருப்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நமக்கு அது குறித்து பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. பாலியல் சுரண்டல் பாலியல் ஒடுக்குமுறை அப்படிங்கறதுதான் நம்ம மையமா பார்க்க வேண்டிய பிரச்சனை. அதுக்கு எதிரான ஒரு குரல் வந்திருக்குது, அது குறித்த ஒரு உரையாடலும் தொடங்கியிருக்குது. ஆரோக்கியமான ஒரு ஆரோக்கியமானதுதான் அது. எவ்வளவு கீழே போயிருந்தாலும் சரி அதை வந்து சரி செய்வதற்கான இது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற வகையில இந்த முயற்சியை வந்து நம்ம அங்கீகரிக்க தான் செய்யணும். பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறது தான் சரி அப்படின்றதுதான் நம்மளுடைய நிலைப்பாடும். இரா முருகவேல் அவர்கள் வந்து அவருடைய ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். எந்த ஒரு அமைப்புலையும் வந்து சமத்துவம் இல்லை, இருவருக்கிடையே சமத்துவம் இல்லை அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தர் சுரண்டுறது அப்படிங்கிறது அது உழைப்பு சுரண்டலாக இருந்தாலும் சரி பாலியல் சுரண்டலாக இருந்தாலும் சரி பொருளாதார சுரண்டலாக இருந்தாலும் நடந்தே தீரும். அந்த உறவுகளை வந்து சமத்துவமாக பராமரிக்கிறது அப்படிங்கிறது மேலே இருக்கிறவங்க செய்கிற முயற்சி இல்லை, அதை கீழே இருக்கிறவங்க செய்கிற முயற்சியில் தான் அது நடக்கும். ஒடுக்கப்படுகிறவர்கள் தான் தன்னுடைய உரிமைக்காக அதிகாரத்துக்காக அல்லது ரைட்ஸுக்காக அவங்க வந்து நின்று ஆகணும். அந்த வகையில பாதிக்கப்படுகிறவர்கள் வந்து தயக்கமே இல்லாம வெளியே வந்து பேசணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்மளுடைய உரையாடல் மூலமாக நீங்க சொல்லி. புனித பசுன்னு ஒண்ணு கிடையாது, யாரும் இல்ல. ஒரு எழுத்தாளன் தன்னோட தனக்கு கிடைச்ச அனுபவத்துல இருந்து தன்னுடைய திறமையை பயன்படுத்தி அதை வெளிப்படுத்துறான். அது சைக்கிள் ரிப்பேர் பண்றவரும் தன்னுடைய திறமையை பயன்படுத்துறாரு. எல்லாரும் தன்னுடைய அறிவுல இருந்தும் தன்னுடைய அனுபவத்துல இருந்தும் சூழல்ல இருந்தும் தனக்கு தெரிஞ்சதை செய்யறாங்க. மதிக்கிறது வேற விஷயம். ஒரு ஒரு பக்தியோட அவர் ஏதோ ஒரு கடவுள் ஸ்தானத்துல எல்லாம் வைக்கிறது அந்த எழுத்தாளருக்கே ஆபத்தா முடியும். எழுத்தாளரோ படைப்பாளியோ புனிதர்கள் இல்லை, அவங்க மனுஷன், அவனுடைய அனுபவங்களை அவன் எழுதுறான், எழுதக்கூடிய ஒரு ஆள். அதுவும் ஒரு வேலை. அவர் அந்த வேலையை சிறப்பா செய்யறாருன்னா அதுக்கு அந்த வேலைக்கான மரியாதை மட்டும்தான் கொடுக்கணும். ஒரு நபரா விதந்து அவரை வந்து கேள்விக்கிடம் இல்லாமல் அவரை ஏற்றுக்கணும், அவரை விதந்து போட்டணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இதுல இந்த அபிலாஷ் சந்திரன் அவருடைய பதிவு பார்த்தேன். அதுல வந்து சாரி நிவேதாவுடைய ஒரு பதிவு வந்து எடுத்து போட்டிருந்தாரு. அதுல வந்து சொல்றாரு என்னன்னா, இப்படி ஒரு பாதிப்பு வந்து ஒரு ஆணுக்கு நேர்ந்தது, யாரும் பெருசா எதிர்வினை ஆற்றல, பெருசா கொதிக்கல கொந்தளிக்கல, இது ஒரு பெண்ணுக்கு நேர்ந்திருந்தால் மொத்த சமூகமுமே கொந்தளிச்சு போயிருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சார் நிவேதா போட்டிருந்தார். அதை அபிலாஷ் சந்திரன் எடுத்து போட்டு அவர் வந்து நிறைய சொல்றாரு கீழே வந்து ஆமா, மகளிர் அமைப்புகள் கொதிச்சு கொந்தளிச்சிருக்கோம், ஊடகங்கள் பேசியிருக்கோம், கட்சிகள் வந்து போராட்டம் நடத்தியிருக்கோம், சோசியல் மீடியாவில் வந்து பல பதிவுகள் வந்திருக்கோம். ஆண் உடலுக்கு மரியாதை இல்லை, பெண்ணுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்பது போல இந்த விஷயத்துல கருத்து சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது உச்சகட்ட அல்பத்தனம்.
ஒருவேளை பெண்கள் அதை குற்றம் சாட்டும் போது மகளிர் அமைப்பெல்லாம் வந்து கொந்தளிக்குது, சமூகம் கொந்தளிக்குதுன்னா அந்த பிரச்சனையின் தீவிரத்தை அவங்க உணர்றாங்க. இதுல ஒரு போதாமை இருக்கலாம், இதை புரிஞ்சுக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கலாம்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன சொல்லணும், ஐயோ அதுக்கெல்லாம் குதிச்ச இல்ல இதுக்கும் குதின்னு கேட்கணும். அவர் இவர் என்ன மீன் பண்றாரு பாத்தீங்களா, ஆண் உடல் என்ன குதிக்கல இல்ல அதுக்கு ஏன் குதிக்கிறேன்னு அவர் கேட்கிறாரு. ஆனா அவங்க வந்து இன்டென்ஷன் என்னன்னு சொன்னா இதுக்கு சண்டை செய்யற மாதிரி அதுக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதுன்னு. அபிலாஷ் சந்திரன் எப்பவும் கொஞ்சம் ஒரு அசாத்திய கட்டுப்புள்ள இருக்காரு பெண்கள் மேல. அவருடைய எல்லா பதவிகளையும் பாத்தீங்கன்னா தெரியும், அவர் அந்த தனிப்பட்ட அனுபவத்திலேருந்து வராரு போல இருக்கு. எல்லாருமே ஏமாத்துக்காரங்க, அவங்க தான் ரொம்ப அதிகமா மிஸ்யூஸ் பண்றாங்கிற மாதிரி எல்லாம் எழுதுறாரு. ஸோ அவரை கூட விட்டுடலாம். பட் இந்த பார்வை இருக்கு இல்லையா, இந்த பார்வை வந்து என்னன்னு சொன்னா, யோ அங்க மாதிரி இங்கேயும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்ல, நாங்க கொஞ்சம் நல்லா இருப்போம்ல அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. அது வேற ஒன்றும் சொல்றது ரொம்ப அல்பத்தனமான ஒரு வாதம் அது. அப்படி ஒரு சமூகம் ஒரு இது கொந்தளிக்குதுன்னா பலவீனமானவர்கள் பக்கம் அது சமூகம் இருக்க விரும்புதுன்னு அர்த்தம். சரியோ தப்போ, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு எங்க இருந்து எப்படி வேணாலும் வரலாம், ஆனா ஒரு பெண் சொல்லும் போது அதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்த சமூகம்னா நாம என்ன செய்யணும், நம்ம சமூகம் குறித்து நாம பெருமையா தானே நினைக்கணும். ஆமா, ஏன்னா பெரிய சிக்கல்ல இருக்கிறவங்க நம்ம பலவீனமானவங்க பக்கம் இருப்போம் அப்படின்னு வந்து நேச்சுரலா ஒரு தமிழ் சமூகம் வந்து நினைக்குதுன்னு அர்த்தம். அதை பத்தி நாம பெருமை தான் படணும். நம்ம அதை அங்கீகரிக்கிறோம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. செயின்ட் ஜோசப் ரெசிடென்சி அண்ட் டே ஸ்கூல் ஸ்ரீபெரும்புத்தூர் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் உலகத்தரத்திலான கல்வி. ப்ரீ கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை மற்றும் 11ஆம் வகுப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9444439037